ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர்மெலன் கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வாட்டர்மெலன் சீட்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதிலே 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீடியோ கட் ஆகிடுச்சி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பேப்பர் கப் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதி அளவு வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றினா மேலே நல்லா பொங்கி வந்துடும். அதனால் பாதி அளவுக்கு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பான் பண்ணி இந்த மாதிரி கனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கேக் மிக்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு 30-40 நிமிஷம் ஆகும். இப்போ இது 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேலே சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா உள்ளே போயிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.